ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பித்தப்பையில் கல் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. பித்தப்பை கல் உருவாகிறதை தடுக்கிறதுக்கான மருத்துவம். பித்தப்பையில் ஏன் கல் உருவாகிறது? நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை. நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் அதிக அளவு ரசாயன உரங்கள் கலந்துருக்கு. அந்த ரசாயன உரமில் அடிச்சிருக்க பூச்சி மருந்து இதெல்லாம் சேர்ந்து போகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து முட்டை, கறிக்கோழி இதெல்லாம் சாப்பிடும்போது அதிக அளவு அதனுடைய கழிவுகள் ரசாயனம் எல்லாமே வந்து நம்ம பித்தப்பைக்குள்ளே ரத்தத்து வழியாக போகுது. சாதாரணமாக சிறுநீரகத்தில் இருக்க கல்லை வந்து சீக்கிரம் வெளியெடுத்தலாம், பித்தப்பையில் இருக்க கல்லை அவ்வளோ சீக்கிரம் வெளியெடுக்க முடியும். ஏன்னா ரத்தத்திலேருந்து சுத்திகரிக்கணும். ரத்தத்தை சுத்திகரிக்கணும்னா கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கிற அந்த கல் அது சேர்றதை உடைக்கிறதுக்கு முக்கியமாக அதிமதுரம், மிளகு, மாதுளை, பனைவெல்லம், கொத்தமல்லி தழை இதையெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். பித்தப்பை கல் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்ப்போம். பித்தப்பையில் கல் கரைகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பித்தப்பையில் கல் உருவாகுதுனாக்கா நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம். உணவை வந்து மாற்றி நீங்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சிறு தானியங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா பித்தப்பையில் கல் உருவாகாது. இப்போ அந்த கல்லை வந்து கரைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கிறத பற்றி பார்ப்போம். முக்கியமாக அதில் வந்து மிளகு, 7 மிளகு எடுத்துக்கிறணும். கொத்தமல்லி தலை 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இதையும் கூட சேர்த்து இடிச்சிடணும். அரை மாதுளையில் வந்து அந்த மாதுளை பற்களை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி கூழாக வச்சுருக்குறோம். இது கூட தான் வந்து 7 மிளகும் 20 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி தலையும் அரைச்சி எடுத்ததை கூட சேர்த்துக்கிறணும். இப்போ அந்த கல்லை நல்லா உடச்சி எடுக்கிறதுக்கு இதோடு சேர்ந்து அதிக இனிப்பு சுவை உள்ளது அதிமதுரை பொடி நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதுதான் கல்லை உடச்சி இதெல்லாம் கூட்டு வினை புரிஞ்சு கல்லை வந்து மெதுமெதுவாக உடச்சி சிறுக சிறுக தான் வெளியில் கொண்டு வரும். பித்தப்பையில் இருக்கிற கல் அவ்வளோ சீக்கிரமாக வந்து கரையாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வர்றப்போ அந்த கல் வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பையில் கல்லே இருக்காது. திரும்ப உருவாகாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் உணவு முறையை சரி பண்ணிக்கிட்டீங்கனாக்கா அந்த பித்தப்பையில் கல் வராது. பித்தப்பையில் இருக்கிற கல்லை வந்து கரைக்கிறதுக்கான மருந்து இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். பித்தப்பையில் கல் வந்துச்சுனாலே யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும், ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். அவங்க உள்ளே வந்து நெஞ்சு குளிக்கு நேராக வலிக்கிற மாதிரி இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க போய் கல் எடுக்கிறோன்னா பித்தப்பையவே எடுத்துருவாங்க. இதை வந்து கண்டிப்பாக மாதுளை, கொத்தமல்லி இலை, மிளகு, அதிமதுரம், பனைவெல்லம் இதை சேர்த்து வச்சு நல்லா கூழை அரைச்சி அதை வந்து தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா முதல்ல பித்தப்பையில் கல் உருவாகிறத தடுக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற கல்லை விட பெருசாகிட்டே வரும், அதை வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணவெல்லாம் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கல் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இல்லை அதே உணவு சாப்பிட்டோம்னா இதை குடிக்க குடிக்க அதே அளவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் சரியாகலைன்னு உங்களுக்கு தான், நீங்கள் தான் சரி பார்த்துக்கணும். ஏன்னா உணவு கண்டிப்பாக வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை வாங்கி சாப்பிடணும். அந்த சீட்லெஸ் பழம் உள்ள விதையில்லா பழங்களை வந்து சாப்பிடக்கூடாது. விதை உள்ள பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக பித்தப்பை கல் கரையும். விதையில்லா பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே பித்தப்பையில் கல்லாக தான் போய் சேரும். இது ஒரு முக்கியமான மருந்து. இந்த மருந்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சிறுக சிறுக தான் சரியாகும். இந்த மருந்தை சாப்பிட சாப்பிட பித்தப்பையில் கல் வளர்றதை தடுக்கும். அந்த பித்தப்பையில் இருக்க கல்லை கரைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து.